பாப்பா அபி என்ன இளவரசி எங்க போயிருந்த குழந்தை காணோன சண்முகத்த கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணியா ஆமா இளவரசி வாய் மூடு ஒரு வார்த்தை பேசாத ஏன் குழந்தை மேல எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடி வந்துச்சு அவளோ என் குழந்தை அது தகுதி நீ எப்போ எழுந்துச்ச யார கேட்டி நீ போலீஸ் ஸ்டேஷன் போனே அவ மேல இருக்க பாசத்துல தாண்டி போ என்ன பாசம் நான் தான் வேணாம்னு சொல்றல புரியலையா அறிவு கட்டவளே உன்னோட அதிகபட்ச அக்கறையே என் குழந்தையை கொன்னுடு போல இருக்கே இதுக்கு மேல எந்த உண்மையும் மறைக்க விரும்பல ना इल्ला उनमें ही सोलेड रहा। क्यों कोण द आरोग्य माँ येर कुनोग्रत कागता? आयर वेदे का हॉस्पिटल एडमिट पनीर के। नी ते वेला दाकर ये काटी आदोड आरोग्य ता पढ़ा किरदा। ये द वेली ने सोले पड़ी का मता? ना जिप्ला नाले द मोंकटे सोले ले। बोधु माँ। अपु राजलक्ष्मी बद्रमा धने रका? आ माँ। दाईव से जी दले नी ताले इरादे पुरुष को। अभी नहीं पुती साली। किधर बोला के तली ये ना मुरुसा पुरुष की टेबल नहीं वोरती मट्टन दा। जब मोगता पाते ये ना के दाग ऐड के दा ये ना के पसी ऐड के दा ना करेक्टर कांडे पड़ी करवा नहीं दा। यंदे नले मिली ये ना पुरुष को। प्लीज। पुरुष को। काले ले पन्ना तब्बा। मरुपड़ी पनी रहता। राजलक्ष्मी विषय तले मुड़ी பெருமாள் சார் சொல்லுங்க சார் ரிமோட் ஏரியால டெட் பாடி இருந்துச்சு சார் 5.5 அடி உயரம் கருப்பா இருந்தான் லைட்டா தாடி Dress பார்த்தா மிடில் கிளாஸ் மாதிரி இருந்தான் ஆள் யாரன அடையாளம் தெரிஞ்சதா பேரு கர்ணாகரன் கையில பச்சை குத்தி இருந்துச்சு அவன் சட்டையில ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது கார்டு எப்படி இருக்கு சார் நேத்து ராத்திரி பெஞ்ச மழையில இந்த கார்டு நனைஞ்சு போச்சு சார் முக்கியமான தடயங்கள்லாம் மழையில நனைஞ்சு போச்சு சார் கொலையா சிம்டம்ஸ் வச்சு பாக்கும்போது பாய்சன் கேஸ் மாதிரி தெரியும் சார் கத்தி குத்தோ வெளியில காயமோ இல்ல உடம்பெல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு சார் சாப்ட ஃபுட்ல விஷம் கலந்துருக்கு சார் தற்கொலையா இருக்கலாமா இருக்கலாம் சார் வாங்க போய் பார்க்கலாம் ஓகே சார் பாடி போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிரேன் இன்னைக்கு ஈவினிங் குள்ள எனக்கு ரிப்போர்ட் வரணும் நீங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு ஓகே சார் ஓகே சார் வரேன் சார் சார் இந்த மாசம் செலவு கணக்கு கர்ணா சார் ஒரு நிமிஷம் நீங்க மும்பையில இருந்து வந்தானே எங்க தாராவியா அது மல்லாட் சார் அப்படியா அதெங்க இருக்கு அது குஜராத் போற வழியில இருக்கு சார் ஓ குஜராத்தா குஜராத் இல்ல சார் குஜராத் போற வழியில இருக்கு சார் ஓஹோ இங்க இருந்து தாம்பரம் தூரம் வச்சிருக்கீங்களா சரி சரி நீங்க போங்க கர்ணா ஏ சார் அது ஒண்ணுல ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபேமிலியோட மும்பைக்கு போறான் தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் தாராளமா கிடைக்கும் சார்
ஆனா வாடகை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது பிரச்சனை இல்ல. வீடு கிடைக்கும்ல? கிடைக்கும் சார். காசு இருந்தா அப்பா அம்மாவை தவிர மத்த எல்லாமே கிடைக்கும் சார். சார் நீங்க போங்க. சரிங்க சார். ஹலோ செல்வா ஹியர். மிஸ்டர் செல்வா சொல்லுங்க. நான் சண்முகம் பேசுறேன். சண்முகம் யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் பேசுறேன். உங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கணும். நீங்க கமிஷனர் ஆபீஸ் உடனே வாங்க. சார் நான் கொஞ்சம் பிஸி. என்ன விஷயம்னு ஃபோன்லேயே சொல்ல முடியுமா? செத்து போன ஒருத்தரை பத்தி விசாரிக்கணும் சார். அதுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? அதை தான் விசாரிக்கணும். வாங்க சார். சார் அவங்க யார் சார்? அவங்க ஊர் என்ன, பேர் என்ன? அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது. நீங்க நேர்ல வாங்க சார். புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால வர முடியாது. நீங்க இங்க வந்தீங்கன்னா எனக்கும் விசாரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். உங்க கௌரவத்துக்கும் பிரச்சனை வராது சார். சாரி சார், என்னால முடியாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஒரு மர்டர்ல நீ சம்மந்தப்பட்டிருக்க. போலீஸ் விசாரிக்க கூப்பிட்டா உடனே வரணும். என்ன இவ்வளோ தீவிரமா பேசுறேன் சார்? சாரி 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 சாரி. இங்கே பார், இன்னொரு பத்து நிமிஷத்துல ஆள் அனுப்பி உன் ஆஃபீஸ்ல இருந்து தூக்கவா? சார் வேணாம் வேணாம் வேணாம், தெரியாம சொல்லிட்டேன். யாரோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட ஃபோன்ல விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டேன். சாரி. போலீஸ் விசாரணை கூப்பிட்டா உடனே வரணும். அவ்வளோ தேனாவட்டம் உனக்கு. இந்த கொலையை நீ தான் பண்ணிய. கொலையா? நானா? என்ன சார் சொல்றீங்க சார்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இங்கே பார், உனக்கு அதே பத்து நிமிஷம் தான் டைம். இப்போ மணி 3. 3:10 நீ கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ள வர, புரியுதா? இல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம். ஜாக்கிரதை சார். வர. Excuse me, Sorapan sir. Huh? Can I come in? வாங்க வாங்க ராஜசேகர் சார், வாங்க உட்காருங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? Can I help you? நான் என்ன சார் as usual சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? நானே விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இளவரசி எப்படி ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுன்னு நான் போராடினு இருக்கிறேன் சார். என்னது? உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? சுதி சொல்லலையா? சாரி சார், என் ஃபோன் இஸ் நாட் ஆக்சசபிள். கொஞ்ச நாளாக நெட்ஒர்க் இஷ்யூஸ். என்னாச்சு? இளவரசி குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தது உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் தெரியும். கொஞ்ச நாளாக கிட்னி ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சார். சாம் அந்த குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு இளவரசியை மிரட்டிட்டு இருக்கான் சார். ஃபார் வாட்? சரியான காரணம் தெரியல சார். அநேகமாக சுதி சொல்றத பார்த்தா இளவரசியை கட்டாய கல்யாணம் பண்ணி மகாவோட சொத்தெல்லாம் அடையிறதுக்கு சாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான் சார். குழந்தை மாட்டிக்கிட்டதுனால இளவரசி சாம் திட்டத்துக்கு போய் ஒத்து போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு சார். Oh my god, this is a very serious issue sir. ஆமாம் சார், இந்த ஆபத்துல இருந்து இளவரசியும் ராஜலட்சுமியும் ரெண்டு பேரும் காப்பாத்தி ஆகணும் சார். என்ன பண்ணலான்னு தான் உங்களை கேட்க வந்தேன் சார். போலீஸுக்கு போகலான்னு சுதி சொன்னான், அது எனக்கு சரியா படலை சார். ஏன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா முடியலாம் சார். இல்லைன்னா இந்நேரம் இளவரசியே போயிருப்பாளே. இல்லை ராஜசேகர் சார், ஷாம் கெட்டவன் தான். ஆனால் குழந்தைய கொள்ற அளவுக்கு அவன் மோசமானவன் இல்லை. வேற யாரோ தான் அவனை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதான் அவன் மாமன் வீணா போன பல்தேவ் அவன் கூட இருப்பான்னு அவன் தான் சார். முதல்ல குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சார். சார் எனக்கு எப்படின்னு புரியல சார். அதுக்கு நிறைய சிம்பிள் வழிகள் இருக்கு சார். எப்படியாச்சும் ஸ்ருதி மூலமாகவோ இளவரசி மூலமாகவோ மினியேச்சர் கேமரா, பட்டன் கேமரா, பென் கேமரா ஷாம் கிட்ட போய் சேர மாதிரி பிளான் பண்ணோன்னா அதை ஷாம் யூஸ் பண்ணும்போது கிளீனாக மாட்டேன் சார். என்ன ஷாக்காக இருங்க ராஜசேகர் சார், இதே மெத்தடில் ஃபார்மேட்டில் தான் உங்களையும் உங்கள் டீமையும் மகா வச்சு பிடிச்சோம். இப்போ அது ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம் சார். இப்போ தான் நல்லவராக மாறிட்டீங்களே, அப்புறம் பயப்படுறீங்க? சரி சார், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார். அதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது சார். இளவரசி குழந்தைக்கு கிட்னியில் ப்ராப்ளம், அதுக்கு அடிக்கடி யாராவது ஒரு டாக்டர்கிட்ட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஷாம் கூட்டிகிட்டு போயே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அநேகமாக அது குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட டாக்டராகவே இருக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா ஷாமுக்கு ஏற்கனவே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டராக இருந்தால் தான் வசதி. அந்த டாக்டரை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா குழந்தை இருக்கிற இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது சார்.
ஷியாமோட வீட்டை கண்காணிக்கலாம், ஷியாமோட ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ணலாம். அந்த வீணா போன மாமான்னு யாரோ சொன்னீங்களே, அதான் சார், அந்த வீணா போன பல்தேவ் தான் சார். ஆ, அந்த பல்தேவை ஃபாலோ பண்ணலாம். இன் அடிஷன், ஷியாம் யூஸ் பண்ணுற காரில் ஏதாவது அட்வான்ஸாக ட்ராக்கிங் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்கே ஒரு ஆள் குழந்தையை கடத்திட்டு இப்படி ஹாயார் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை போலீஸ் ஸ்டேஷனில் தள்ளி நாலு மிதி மிதிச்சா உண்மையை சொல்லிட்டு போகிறான். இதுக்கு போய் இப்படி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க ராஜசேகர் சார். நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் இளவரசி ஏதோ சிக்கலில் இருக்காளே, அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க சார். எதிரியும் தெரிஞ்சு ஷியாமுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே. இளவரசி ஒரு பக்கம், ஷியாம சமாளிக்கிட்டோம், அவங்கள விட்டுருவோம். குழந்தை இருக்கிற இடத்த நாம் கண்டுபிடிப்போம், நாம் களத்தில் இறங்குறோம். இப்போலாம் ஒரு அக்யூஸ்டை கண்டுபிடிக்க போலீஸ் சேட்டலைட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். பல இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் வரைக்கும் இப்படி தான் சார் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால முடியும்னு நம்பிக்கை வைப்போம் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க சார். ஓகே சார். விசாரணை கூப்பிட்டேன். நீ சந்தேக கேஸ், புரியுத? நான் யாரையும் கொலை பண்ணல சார். கொலைன்னு நான் சொல்லவே இல்லையே சார். நீங்கள் ஃபோனில் சொன்னீங்களே. அதை விடு, போலீஸ் விசாரணை கூப்பிட்டா நீங்களாம் வரமாட்டீங்களா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் ஏதோ ஞாபகத்தில். போலீஸ் விசாரணை கூப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம போலீஸே முறைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் வெளியில் போய் போலீஸ் அராஜகம்னு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார், தப்பு தான், நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த ஃபோட்டோவை பாரு. எனக்கு தெரியாது சார். பேர் சந்தியா. சரி, அப்புறம் இந்த கருணாகரன் என்னை வந்து பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஏற்கனவே ஏமாந்துருக்கேன். பணத்துக்காக தான் பழகுறா, அவன் நல்ல பொண்ணு இல்லை. நீ அவகிட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோ, என்னை நம்புன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போனான் சார். அவ்வளோதானே சார்? சத்தியமா சார்? அதுக்கப்புறம் அவனை நான் மீட் பண்ணவே இல்லை. வா, விசிட்டிங் கார்டு அவன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது ஒரு நாள் வெளியில் என்னை பார்த்து பேசினான், அவனாக தான் வந்து பேசினான். என்னோடய விசிட்டிங் கார்டு கேட்டானேன்னு கொடுத்தேன். மற்றபடி அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு சார். வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு இன்னொருத்தி கூட பழகிற சார்? அது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, வெளியில் ஃப்ரெண்ட்லியாக பழக பொண்ணுக்கிட்ட. இங்கே பார், உன் பர்சனல் ப்ராப்ளம்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஒருவேளை அந்த கருணாகரன் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். இப்போல்லாம் வசதியான பசங்களை வளைச்சி போட்டு நிறைய கும்பல் மிரட்டிக்கிட்டு இருக்கு சார். அவள் நல்ல குடும்பத்து பொண்ணு சார். சில கேஸுங்க அப்படி தான் வருது. கடைசியில் பார்த்தா அம்மாவாக இருக்கிறவ அம்மாவே இல்லை, அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க அண்ணன் தம்பியே இல்லை, எல்லாம் பணம் பறிக்கிற செட்டப்பாக இருக்கு. இவனை பற்றி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சத்தியமா சார். சார், கருணாகரனுக்கு என்னாச்சு? ஊருக்கு ஒதுக்கு பொறுமா அவன் பாடி கிடச்சிருக்கு, உடம்புல விஷம் கலந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் எல்லாமே கிளியராக தெரியும். உன்னை பற்றின டீட்டெயில்ஸும் சந்தியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ. அப்புறம் விசாரணை கூப்பிட்டா வரணும், வரமாட்டாங்களா தெனாவட்டா பதில் சொல்லக்கூடாது, புரியுதா? சோமு சார், இவனை கூட்டு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க. ஓகே சார், வாயா. ஓ,
மா மா இங்க வா. என்னடா அங்க பாருமா. சரி சரி பதறாத, என் கூட வா. வாங்க சார் உட்காருங்க. இங்க உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? இங்க சந்தியாங்கிறது யாரு? என் பொண்ணுதான் சார். அவங்க கிட்ட பேசணும். இவர் யாரு? இவன் என் பையன், சந்தியாவோட அண்ணன். சரி, கருணாகரன் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? சார், அந்த படுகொலையை எப்படி சார் மறக்க முடியும்? என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தவன். என்ன நடந்ததுன்னு ஆராம சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்த்தா சார். அங்க கருணாகரன் தான் மேனேஜரா இருந்தா. சந்தியா ஒரு தடவை டைஃபாய்டு வந்தப்போ அவனுக்கு லீவ் எல்லாம் கொடுத்து சம்பளத்தையும் கட் பண்ணாம நிறைய ஹெல்ப் பண்ணான் சார். வீட்டுக்கே டாக்டர் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தான் சார். அப்படியே சந்தியா கிட்டே எங்ககிட்டயும் நல்லபடியா பழக ஆரம்பிச்சான். பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்கான்னு சொல்லி நாங்களும் எதுவும் சொல்லல. திடீர்னு ஒரு நாள் சொல்லுங்க. திடீர்னு ஒரு நாள் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்குன்னு சொல்லி சொன்னான் சார். கம்பெனி மேனேஜரு நல்ல பையனா இருக்கான்னு நாங்களும் சம்மதிச்சோம். ஆனா அவன் வஞ்சனையா பழகி சந்தியா கல்யாணத்துக்கு வச்சிருந்த 15 பவுன் நகையும் நைஸா பேசி வாங்கிட்டு போயிட்டான் சார். அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சரியான குடிகார பொம்பளை பொறுக்கி பல பெண்களை ஏமாத்தினவன். அப்புறமா பார்த்தா அவன் ஆபீஸ்ல பணத்தை கையாடல் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருச்சு சார். அவன் கூட பழகின குத்தத்துக்காக சந்தியாவையும் ஆபீஸ்ல தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால சந்தியா வேலைக்கு போக முடியாம போயிடுச்சு. நாங்களும் வீட்டை இந்த பக்கம் மாத்திட்டு வந்துட்டோம். கருணாகரனால என் பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, கல்யாணம் முன்னும் போச்சு. கஷ்டப்பட்டு அவ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 15 பவுன் நகையும் போச்சு சார். நாங்க இப்ப வேணா அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றோம். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருக்கிற என் பொண்ணோட 15 சவரன் நகையை திருப்பி வாங்கி கொடுங்க சார். அது முடியாது. என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? கருணாகரன் இறந்துட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? சார் அவனை கடைசியா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சார். கருணாகரனுடைய சட்டையில செல்வாவுடைய விசிங் கார்டு இருந்தது. அது எப்படி அவன்கிட்ட வந்துச்சு தெரியுமா? சார் அது சொல்லுங்க. செல்வாவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? சார் நான் டிராவல் ஏஜென்சி நடத்தி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பல ஐடி கம்பெனிக்கு காரை வாடகைக்கு விடுறேன். அது மாதிரி தான் செல்வா சார் கம்பெனிக்கும் காரை வாடகைக்கு விட்டுட்டு இருக்கேன். அது சம்பந்தமா செல்வா சாரை அடிக்கடி மீட் பண்ணுவேன். அப்படிதான் சார் தொடர்பு. செல்வாவுக்கும் சந்தியாவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சார் ஒரு நாள் சந்தியாவை சில ரவுடிங்க கடத்திட்டு போய் பலாத்காரம் பண்ண பார்த்தாங்க சார். அப்ப அதை பார்த்துட்டு செல்வா சார் அவளை காப்பாத்தி கொண்டு வந்து இங்க வீட்டுல விட்டாரு. அப்பதான் பாபு இங்க பார்த்தாரு. அதுல இருந்து செல்வா சார் எப்பவாவது இங்க வருவாரு போவாரு. ஆமா சார், அவர் எங்க குடும்ப நண்பர் சார், வெல்விஷர். அதாவது கருணாகரன் எப்படி ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருந்து உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாரோ அதே மாதிரி செல்வாவும் வெல்விஷரா இருந்து அடிக்கடி வந்துட்டு போவாரு, அப்படிதானே? இப்ப கடைசியா ஒரு கேள்வி. சந்தியா எங்க? சந்தியா வைசாக்ல எங்க ரிலேஷன் வீட்டுல இருக்கா சார். ஓகே, மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். எங்கேயும் போயிட மாட்டீங்களா என்ன? இல்ல சார், நாங்க எங்க போவோம்? இங்கதான் இருப்போம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க எந்த ஊருக்கும் போக கூடாது, புரியுதா? சரி சார்.
போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான். இப்ப என்ன பண்றது சொல்றேன் சோமு. சார், எனக்கு இந்த பொம்பளை பேச்சு மேல நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் டீப்பா வாட்ச் பண்ணுங்க. சரி சார். யார் வேணும்? இளவரசி மேடம் இருக்காங்களா? அவங்கள பார்க்கணும். என்ன விஷயமா? கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பார்க்கணும்னு வர சொன்னா. யார் கல்யாணம்? எனக்கு தான்.